இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேர்வேல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போக போகிறோம். ஸோ அவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்கள். ஸோ ஸ்டேர்வே டு ஹெவன், கடவுள் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஹெவனுக்கு கூட்டு போனாங்க. அப்புறம் கடைசி ஒரு பிளாட் ட்விஸ்ட் வேறு நடந்துச்சு. ஸோ அதை நம்ம என்ன போய் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஸ்பேஸுக்கே போக போகிறோம். ஸோ கடவுள் சொன்னாங்க இந்த மேஸ் பேங்க் மேலே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஏணி போடுறேன்டா, நீ டேரக்டாக ஸ்பேஸுக்கே போய் ஸ்பேஸை வந்து எப்படி சொல்கிறது, நீ ஒரு ஃபீல் பண்ணிட்டு வா, கொஞ்சம் உனக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார் கேஸ் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா ஸ்பேஸ் வரைக்கும் போடணும்ல. ஸோ அதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஃபி பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் காஃபி குடிச்சிட்டு இந்த வீடியோ பாருங்கள், என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது. ஸ்பேஸ் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதுக்கெலாம் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நைட் ட்ரெஸ் சம்மந்தமே இல்லாமல் கேட்டிங்கன்னா இன்னும் வரல, வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எது நைட் ட்ரெஸ்ஸுக்கும் எதுக்கு போட்டுருக்கு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டீமுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துடுச்சு, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போகலாம். ஸோ அப்படியே இறங்கும், இறங்கு இப்படி இறங்கினா விடிஞ்சிரும், அப்படியே குச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்டைலே போகும், குதிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ பாப்கார்ன் எது வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இருங்க. ஸோ ஏன்னா ஆர்வமாக இருங்க, ஏன்னா ஸ்பேஸில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியும். ஸோ ஸ்டைலாக இருக்கல இந்த ஃபேங்கிங் கேரக்டர். ஸோ கஷ்டப்பட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னடா இது ஹெலிகாப்டர் ரெக்கையில் பட்டு பேராசூட்டாக ஊந்துருச்சுடான், நல்ல ராசியான பையங்க சொல்லலை, நான் பவுன்ஸ் ஆகுறான் பரவாயில்ல, ராசி தான் கை ராசி தான், எல்லாமே ராசியாக போகட்டும். அப்படியே போ 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 போ, எங்கடா இப்போ எப்படி நான் மேஸ் பேங்க்கு மேலே ஏறுறது, அங்கேருந்தே நான் இந்த ஹெலிகாப்டரில் கெஞ்சி லிஃப்ட்டு கேட்டு, அதாவது பாருங்க சட்டையை கட்டிக்கிட்டு இப்படி ஆட்டினாலாவது வந்து நமக்கு லிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஐயோ நான் இப்போ கீழே வர குச்சுனே, இப்போ எப்படி போடுன்னு தெரில, சுற்றி பார்ப்போம். இந்த மேஸ் பேங்க் நடுவில் அவனாவது ஒரு புண்ணியம் ஸ்டாக் கேஸ் அதாவது லேடராது போட்டு வச்சுருக்கேன் பார்ப்போம். ஆண்டி ஆண்டி இந்த இது நான் நம்பலாமா, போனோடி நான் நம்பி வந்தீங்கன்னா பல்ப் வாங்கினேன், நம்பலாமா இதை, நீங்கள் ஏற வரீங்களா எனக்கு ஹெல்ப்புக்கு வரீங்களா, உங்கள் மூஞ்சி பார்த்தா ராசியான மூஞ்சி மாதிரி தெரியுது, ஏற வரீங்களா மேலே, ஆ சொல்லுங்கள் தம்பி எனக்குலாம் அது செட் ஆகாதுப்பா. ஏ ஏ ஏ ஒன்று ஏறவே கூப்பிடல, அண்ணே அவ்வளோ சோம்பேறியாக இருக்கீங்க, ஏறுறதுக்கு ஒரு துணைக்கு தானே கூப்பிட்டேன், சும்மா பேச்சுவாக்கில் துணைக்கு இருந்தால் நல்லாயிருக்குமேனு நினச்சேன், சரி விடுங்க நம்மளே போயிடும். ஸோ இல்லைனா நமக்கு இருக்கவே இருக்காங்க, நமக்கு கடவுள் டேரக்ட் டெலிபதி கான்வர்சேஷன் இருக்கனால நமக்கு பரவாயில்ல, நம்ம தேவைனா ஹெல்ப் கேட்போம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், ஏதாவது இருக்கணுமே, ஒரு பேங்க்குன்னு இருந்துச்சுனா அதுக்கு ஒரு வழி இருக்கணும், அதுக்கு மொட்டை மாடிக்கு வழியும் இருக்குமா தெரில எல்லா பேங்க்லேயும், பார்ப்போம். சரி நம்ம வந்து இந்த சித்தர் மாதிரி அப்படியே காற்றுல பறந்துட்டு தியானம் பண்ணுவோம்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா தியானமே பண்ணுவோம். ஐயா கடவுளே எனக்கு நீங்கள் மேலே போகிறதுக்கு ஏதாவது ஒரு வாகனம் கொடுங்க, இல்லைனா டேரெக்டாக நீங்களே தூக்கிட்டு என்ன மேலே போய் விட்ருங்க. டெலிபதி ஒர்க் ஆகலை, நான் பாவீங்களா, திருப்பி மிஸ்ட்ரி பாக்ஸில் கேட்க வேண்டியது இருக்குது, ஒழுங்காக கடவுளே கேட்குதா, ஓகே ஓகே, ஏதாவது ஒரு நல்ல வண்டி தாங்க நான் மேலே போனோம் அந்த இதை வச்சு, கொடுத்துட்டேன். ஹேய் மறுபடியும் அதே இதா, இந்த வாட்டி ஏமாத்திராதுங்க ப்ளீஸ் கடவுளே, நான் மேலே போகிற மாதிரி ஒரு வண்டி கொடுங்க, தம்பி லாரி முன்னாடி போயினு அந்த மேலே இல்லை, ஓகே கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல அப்பப்போ கலாய்ச்சாலும் நமக்கும் நல்லது தான் செய்கிறாங்க. சரி நம்ம அப்படியே கிளம்பிடலாம், என்னடா இது கண்ட்ரோல்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வண்டியில், கத்துப்பேன் தான் நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம பார்க்கலாம், போவோம் இந்த வண்டியில், என்னடா இது டீடு டனல் வர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பாம்பு போட்டு தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பணிக்கு இறங்கிட்டோம், வந்துட்டேன் ஒரு வழியாக கற்றுக்கிட்டான், கண்ட்ரோல்ஸ் கற்றுக்கிட்டாச்சு, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, மூடிட்டு இறங்க வேண்டியதானே, பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நம்ம இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா. ஏன் இவ்வளோ கேவலமான வாய்ஸை மிமிக்ரி பண்ணேன்னு தெரில, சரி பரவாயில்ல. எப்பவும் நான் அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார் கேஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு பாருங்கள், இப்படி பஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஏறுறான். ஸோ அங்கே ரொம்ப தூரம் இருக்குது, அந்த பிளேன்லேருந்து டேரெக்டாக நம்ம ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பார்ப்போம், ஜங் 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 டைம் லாப்ஸ் போட்டுறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் அந்த கஷ்டத்தில் அனுபவிச்சேன், அங்கே நான் உண்மையிலே நடந்து போன கஷ்டத்தை அனுபவிச்சேன். ஸோ அதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது நான் ஜிடிஎஃப் ஐடியாஸ் இருந்துச்சுனா மார்க்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், என்னடா இது அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூரம் இருந்ததுக்கே ஃப்ராங்க்லின் டயர்ட் ஆயிடுச்சு, வாடா ஏறணுமா, ஏறிதாகணும், போயிடுவோம். கடமைன்னு வந்துட்டா ஃப்ராங்க்லின் கண்ணியமாக இருப்போம், சரி அதனால கிளம்பிடலாம். திருப்பி ஒரு டைம் லாப்ஸாக பாருங்கள், ஃபாஸ்டான டைம் லாப்ஸாக பாருங்கள், சரக் 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 பஞ்ச் பண்ணி போகிறேன். என்னடா இதே மாதிரி இடம் வந்துக்கிட்டே இருக்குது, வந்தான் சுட்டான் போனால் ரிப்பீட்டு மாதிரி இதே இடம் வந்துட்டுருக்கு, ஏறலாம்
நான் டயர்டானா ரிப்பீட் ஸோ அது மாதிரி பாருங்க. ஸோ எல்லாரும் டிஸ்கார்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கார்ட் எதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னா இப்போ இங்கே பாருங்க டிஸ்கார்ட் எத்தனை இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த விஷயம் இல்லை என்ன பற்றி சொல்லலாம் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இதில் மென்ஷன் பண்ணலான்னு கூட இருக்கேன். நீங்கள் உங்களோட மீம்ஸ் எது வேணாலும் போடலாம். ஸோ உங்களோட பேருங்கிறது பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இல்லாத மாதிரி பேசலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ அதனால் மறக்காமல் டிஸ்கார்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமும் வேணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், வேணானா பண்ணுங்க. சரி ஓகே நம்ம அப்படியே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பர்சனில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ராங்க்ல இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் ஏறிட்டுருப்போம். கண்டிப்பாக நான் இந்த மாதிரிலாம் ஏறிக்க வாய்ப்பே இல்லை. ரெண்டு படியிலேயே தலை சுற்றுதுன்னு உட்காந்துருப்போம். ஸோ எல்லாரும் நான் ஓகே வந்துட்டேன், நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டேன், நான் பேச்சு வாக்கில் வந்துட்டேன். அப்படியே பேசுனா போர் அடிக்காதுங்க. பஸ்ஸில் எல்லோரும் ஒருத்தர் இருப்பானே நம்மளா டூருக்கு போகலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் டூர் அன்றைக்கி வாமிட் பண்ணிட்டுருப்பானே, அந்த கேஸ் தான் நான். சரி ஓகே போகலாம். படம் இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அதனால தான் மேலே பார்த்துட்டே போகிறேன், கீழே பார்த்தா அவ்வளோதான். என்னன்னா அந்த பிளேன்லேருந்து டேரெக்டாக நம்ம அனுப்பிச்சு விடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ராக்கெட்ல தானே போவாங்க. சரி பரவாயில்ல, ஜிடிஎஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். போவோம் போவோம் போவோம். இல்லை கடவுளே கடவுளே, சைக்கிள் தான் கடவுளே, நான் தோற்று போனாலும் பரவாயில்ல சைக்கிள் ஐயோ தேவையில்லை தோற்றுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துட்டாங்க. போச்சு, திருப்பி மேலே போய் தான் பார்க்கணும். ஒன் எட்டர்னிட்டி லேட்டர் நானே சொல்லிக்கிறேன். திருப்பி நான் கீழேருந்து மேலே ஏறணும். நைட்டே ஆகிடுச்சாடா, பரவாயில்ல திருப்பி மணி ஆரம்பிப்போம். எப்பா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதெல்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டைமிங் கம்மியாக தான் இருக்கும், நான் டைம் லாக்ஸ் போடுறதுனால. ஆனால் எடுக்க போது பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகுது. ஏன்னா திருப்பி 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 ஏறி 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 பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த பஞ்ச் பண்ணி ஏறுறதில்ல மோசம் வேறு அமுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ வந்துருச்சு, ஏதோ ஒரு இடம் வந்திருக்கு, ஏதோ ஒரு இடம் வந்திருக்கு. என்னது ஏன்னா ஏற முடியல? ஆ ஒருலே ஏறிட்டேன். ஆ ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த இடத்த. ஓ இது ட்ராப்பா, இது ஒரு ட்ராப்புங்க, நம்ம அங்கே போயிருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஐயோ எனக்குன்னே வருவீங்களா? சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த இடத்த போவோம். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்கு வச்சுருக்கான், இன்னும் மேலே போகணும். அதுக்குள்ளே உனக்கு அப்படியே நொட்டிடுவாங்களே ஈஸியான்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா டக்குனு விட்டாங்க. என்னடா கீழே யாரோ இருக்காங்க, சில பல மனுஷங்க இருக்காங்களே, ஸ்கோப் போட்டு பாவம். யார் அது, யாரோ இருக்க மாதிரி தெரியுது. ஓ கடத்தி வச்சுட்டு பணம் கேட்பாங்களே அடியாளுங்க, பின்னாடி உட்காந்து விளையாண்டுருக்காங்க. மினிஸ்டரை கடத்திட்டாங்களா இல்லை சிஎம் கடத்திட்டாங்களா? நம்ம தான் பெரிய ஏஜென்ட்டா, எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் தெரியலையே. ஈரோட கீழே விட்டாங்க, யாரையோ கடத்தி வச்சுருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு அப்படி உட்கார்ல. ஏன்னா அடியாளுங்க கேம் ஆட்டிருக்காங்க, சரி அடியாளுங்க கேம் ஆட்டிருக்காமா, இதுக்கு பாஸ் யாராவது இருப்பாங்களே, நசீர் வெட்ரா அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்படியே நம்ம கிளம்புவோம். ஐயோ நைட்டே ஆயிடுச்சு, போலீஸ் கேஸ் வேறு வந்து பிடிக்க முடிஞ்சா நான் வந்துட்டேண்ணா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேரெக்டான டேனல் அப்படியே நான் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓ இங்கே சியர் பாருங்க, ஃப்ராங்க்ளின் எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்க, சூப்பருங்க சூப்பர், இதுக்குன்னே ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே ஒருத்த மட்டும் பாருங்களேன், ஏன் தான் வந்தான் எதுக்கு தான் போனான் அந்த மாதிரி இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி ஏழு தாங்க பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. சரி பரவாயில்ல, நம்ம இவங்க கூட சேர்ந்து நம்மளும் சேர் பண்ணுறோம். ஐயோ தப்பானே, இதுக்கு எடுத்துட்டேன் கிட்டார் எடுக்கிறது, இது எடுத்துட்டேன். ஐயோ 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 பரவாயில்ல. சரி ஓகே நம்ம கீழே போய் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணுவோம், போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா நம்ம ஸ்பேஸுக்கே போகிறேன்னு ஆகி போச்சு. ஸோ கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ வானத்துலேருந்து ஃபிஷிங் பண்ணுறேன், டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோதான், டக்குன்னு வீடியோ முடிஞ்சிச்சு, இப்போ அப்படியே டேரெக்டாக ஸ்பேஸ் போயிடுவோம் அவ்வளோதான். நம்ம இவனை மட்டும் அடிச்சுக்கிறேன், ஏன்னா இவன் மட்டும்தாங்க நான் வந்தது வேண்டாம் விருப்பம் பிடிக்காத மாதிரி இருக்கான். ஏதோ எழுதியிருக்கே, என்னடா எழுதியிருக்கு, ஸூம் போய் பார்ப்போம். கண்ணாடி போடல, ஃப்ரீவே என்ட்ரன்ஸ். ஓ ஃப்ரீயாக என்ட்ரன்ஸா ஹெவனுக்கு? ஓ கார்லேயே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்குன்னு ஒரு கார் கொடுத்துருக்காங்க, என்ன கார் இது, லாம்போகினி தானே? ஆமாம் லாம்போகினி தான், தெரியும். போ 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 போ, இன்டீரியர் பாருங்கள், ஆரஞ்சு கலர் இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே என்ன கலர் தான் நான் அதை சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல போங்க, ரெடி போடா போடா போடா, நசுக்கிட்டு போகிறேன், எலுமிச்ச பழம் மாதிரி நசுக்கிட்டு போகிறேன், ஸ்பேஸுக்கு போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருங்க, 3 2 1 லான்ச்சா. ஏய் தடங்கள், பரவாயில்ல பரவாயில்ல, நமக்கு வரும் வரும். என்னடா இது கீழே போகுது, இல்லை இல்லை போகும், மேலே போகும், பறக்கிற கார் பறக்கிற கார் இல்லையா அது? சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ளிப் அடித்து கீழே வந்துட்டு யோசிப்போம் ஸ்பேஸுக்கு போகிறத பற்றி. ஆனால் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸுக்கு போவோம். ஸோ ஸ்டே டியூன், நம்ம இந்த வீடியோ எண்டு ஸ்பேஸ் மேலே இருந்தால் முடிக்கிறோம். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரியாத மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன், கரெக்டாக தான் ஸ்டார் கேஸ் ஏறினேன், என்ன தப்பாச்சு? ஒரு நிமிஷம் இறங்கி, எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த செகண்ட் பிளான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ செகண்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரெண்டு பிளான் வச்சுக்கோங்கிறதுக்காக தான் இந்த இது. என்னது போலீஸ் தீவிரமாக எதுவும் தெரிவித்து இருக்காங்க, செகண்ட் பிளான். ஓகே செகண்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாமா, 3 2 1 அந்த செகண்ட் பிளான் இஸ்
ஐயா லட் ட்ரிப் டு லடாக் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் கேட்டே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போக போகிறோம். ஐயா யாராவது இருந்தால் ஸ்பேஸுக்கு மட்டும் என்ன போய் விட்டுருங்கய்யா. ஐயா 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 ப்ளீஸ் யா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் இது பிச்சைக்கார சிமுலேட்டர் மாதிரி ஆக்கிட்டீங்க, அதுவும் நம்ம கூடி சீக்கிரம் பண்ணலாம். அதெல்லாம் ஃபேஸ் கேமோட தான் பண்ணணும், ஃபேஸ் கேம் வீடியோஸ் கூடி சீக்கிரம் வருது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வீடியோஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ ஃபேஸ் கேம் வீடியோஸ் டக்குன்னு பாருங்க. ஐயா நீங்களாவது ஒரு ரூபா போட்டு போங்கயா. ஹலோ ஹலோ, யாரோ நம்மளோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பட்டாசு வெடித்து கொண்டாடுவோம். ஸோ யாரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆஃபர்னால் ஆஃபர் கிடையாது, நம்மளுக்கு லிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே போய் ஸ்பேஸில் காலை வைக்கலாமா. ஸோ ஸ்பேஸில் காலை வச்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே முடிச்சிக்கலாம். ஸோ ஓகே, இந்த பட்டாசு செலிப்ரேஷனோட நம்மளோட ஸ்டிங்கர் ட்ரான்சாக்ஷன் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸுக்கு வந்துட்டோம். ஸோ இதை இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் மேலே நின்றுருக்கோம். பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ யாரோ யார் திரும்ப நான் ட்ராப் பண்ணா நீலம் சாங் பார்த்தீங்கன்னா மூணில் கால் வைக்கணும்னு சொன்னாங்க. இங்கே போகிற வழியில் நான் இந்த ஸ்பேஸில் இருக்கிறேன், நீங்கள் மூணில் போய் ஃபஸ்ட்டு கால் வச்சுக்கோங்க சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம விட்டாச்சு. ஸோ ஏர்த்துக்கு மேலே தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதோ பார்க்கோர் மேப் மாதிரி இருக்குது. ஸோ இது வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சும்மா சும்மா ட்ரை பண்ணி அப்படியே கீழே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விமல்ஸ் கேம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்கோர் நான் உங்களுக்கு பண்ணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அதான் ஏர்த்து. ஸோ இதுக்கு நான் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் இதில் ஏறி நிற்கும் போது கீழே வந்துட்டேன். திருப்பி அப்புறம் லிஃப்ட் கேட்டு ஐயாயா ப்ளீஸாக திருப்பி கூட்டு போங்கயான்னு சொல்லும்போது தான் வந்தேன். அது வந்து எவ்வளோ தூரம் இருந்துச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட நான் கீழே போகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. நான் சும்மா விளையாட்டு சொல்ல கீழே போகிறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. சரி ஓகே, வேறு ஏதாவது நான் வீடியோ போடணுச்சுன்னா அது மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறேன், பாய். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியல, ரெண்டு வீடியோ கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கன்னு சொல்ல பண்ணணும் பண்ணுங்கள். சரி ஓகே, பாய், போய்ட்டு வரேன்.